ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்மணக்கும் தேனீ சுவை. நம்ம இன்றைக்கி சிம்பிளாக எப்படி தேங்காய் பருப்பி செய்யலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். தேங்காய் பருப்பி செய்கிறதுக்கு முன்னாடி நான் தேங்காயோட யூஸஸ் எல்லாத்துக்குமே தெரியிருந்தால நான் சிலதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னா, இன்றைக்கி புதிய தலைமுறையில் ஒரு செய்தியில் கேட்டேன். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொரோனாவை எதிர்க்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குறதுல வந்து நம்ம அந்த தேங்காயும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு டாக்டர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு எப்படி கொரோனாவை எதிர்க்கிறதுக்கு இஞ்சி யூஸ் பண்ணுங்கள், மிளகு யூஸ் பண்ணுங்கள், எலுமிச்சைப்பழம் தோலோடு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு தேங்காயையும் யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி அப்படின் போது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் வந்துட்டு கொரோனா பரவல் குறைவாக இருக்கிறதுக்கு கூட அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அந்த தேங்காய் தான் அப்படின்னு கூட அந்த டாக்டர் அதில் சொன்னாங்க. ஸோ தேங்காயை வந்துட்டு நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது தான். வாங்க, இந்த தேங்காய் பருப்பு எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். சைஸ் தேங்காய் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இதில் இதை நல்லா ஃபுல்லாக துருவி ஒரு கப்பு அளவுக்கு நான் பூவாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு கப்பு பூவுனா அதில் அரை கப்பு வந்து நான் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த தேங்காயை வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றல எதுவும் பண்ணலை, நல்லா நான்ஸ்டிக் டவாவில் போட்டு நான் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் நாளைக்கு வரும் கெட்டு போகாமல் இருக்கும் அந்த தேங்காய் பருப்பி. அதனால் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்காங்க, கருக விட்டுறாதீங்க. லைட்டாக அந்த பூவெலாம் வந்து தண்ணியெலாம் இழுத்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும், அது வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்காங்க. பாருங்கள், எடுத்து அதை ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சுகரை வந்து போட்டு இதில் அந்த அரை கப் அளவே தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் அந்த கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா அந்த இதை கொதிக்க விடணும். கொதிக்கும் போது நம்மளுக்கு அந்த ஏலக்காய் தூளை வந்து நம்ம இடையில சேர்த்துக்காங்க. ஏலக்காய் தூள் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னா, ஏலக்காய் எத்தனை ஏலக்காய் போடணுமோ அதை கூட போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைஞ்சிரும். சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா ஈஸியாக நைஸாக அரைஞ்சிரும். பாருங்கள், இந்த அந்த கம்பி பதம் வர்ற அளவுக்கு நம்ம அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், அந்த அந்த கரண்டியில் நிற்கிது பாருங்கள், அந்த கம்பி மாதிரி அந்த இது சொட்டும். அந்த சொட்டுறது கொஞ்சம் டிலே ஆகும், டிலே ஆகி அப்படியே அந்த கம்பி தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இதில் நல்லாவே தெரியுது பாருங்கள், டக்குன்னு சொட்டலாம் இருந்தது. இதுதான் அந்த கம்பி பதம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பூவை எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அது எல்லாமே அந்த சுகரு அந்த தேங்காய் பூ எல்லாமே உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அந்த தனியாக எதுவுமே தெரியாது, எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். ஒரு ஹாஃப் மினிட் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தாலே போதும், ரொம்ப நேரம் விட்டாலும் அது கருக ஆரம்பிச்சிடும். அடுத்து அப்புறம் தேங்காயிலேருந்து ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த தேங்காயிலேருந்து எண்ணெய் வெளியே வர ஆரம்பிக்கும். எல்லாமே சேர்ந்து ஒரு மிக்ஸ் ஆன ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அதை இறக்கிக்கலாம். எந்த இதில் மாற்ற போகிறீங்களோ அந்த இடத்து அந்த தட்டில் வந்துட்டு நெய் தடவி வச்சுக்காங்க. நெய்யோ அல்லது தேங்காய் எண்ணெயோ இருந்ததுன்னா அது ஃபுல்லாக தடவி வச்சுக்காங்க. அப்படியே அந்த இது ஃபுல்லாக அந்த தட்டில் போட்டு பின்னாடி ஃப்ளாட்டாக இருக்கிற அந்த கரண்டி வச்சு நல்லா சேஃப் பண்ணிக்காங்க, தட்டி விட்டுக்காங்க. அதாவது தோசை கரண்டி இந்த மாதிரி நான் வச்சுருக்கிற கரண்டி மாதிரி வச்சு அந்த மாதிரி வச்சு தட்டி விட்டுக்காங்க. அதுக்கடுத்து ஒரு நைஃப் எடுத்து உங்களுக்கு ஸ்கொயராக வேணுமோ அல்லது ரெக்டாங்கிளாக வேணுமோ அது மாதிரி கோடு போட்டு விட்டுக்காங்க. ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதை வந்து இந்த மாதிரி போட முடியாது. அதனால் நம்ம அந்த தட்டில் போட்டு பரப்புனது உடனே இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா காஞ்சதும் உங்களுக்கு பிரித்து எடுக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் இந்த கட் பண்ணதை வந்து நல்ல ஒரு ட்ரையாக இருக்கும், அதை வந்து திருப்பி போட்டுருங்க. எடுத்து எடுத்து திருப்பி போட்டு விட்ருங்க. பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இந்த இதை எடுத்து எடுத்து இந்த மாதிரி நான் திருப்பி போட்டிருக்கேன்.
பாருங்கள், சிம்பிளாக ஒரு தேங்காய் ஒரு அரைக்கப்பு சீனியை வச்சு நம்ம சூப்பரான தேங்காய் பருப்பு ரெடி பண்ணிட்டோம். இந்த கொரோனா பீரியடில் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியே வாங்குறதுக்கே பயமாக இருக்குது. இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக தேங்காய் பருப்பு செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.